ஹிஜாப், பெண்களுக்கு ஹிஜாப், முடிய வெளியில உடணும் இல்லையா, அதான மார்க்கம் உள்ள இருக்கணும். கண்ணுக்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு முர்காவை போட்டுட்டு முடியை தூக்கி வெளியே வந்துடுறோம். முடி என்பது மறைக்கப்பட வேண்டியது. திருமதியிலே ஒரு ஹதீஸ் வரும், பெருமானாரினுடைய வீட்டுக்குள்ளே பெண்களின் முடி ஒரு 4-5 முடி கிடக்கும், பெருமானாரினுடைய உறவெல்லாம் மாறி போகும். பெண்களின் முடி என்ன கீழே கிடக்கிறது என்பார்கள், இது குறைக்கப்பட வேண்டியது என்பார். பெண்கள் முடியை மறைக்க வேண்டும், பெண்களுக்கு முடியை மறைப்பது வாஜி அவசியம் தெரிகிறது. அமலிப்பை ஒரு அழகான வரலாறு, கதீஜா அலி அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மனைவி கதீஜா அலி அல்லாஹ்வுக்கு ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்ல ஆசைப்பட்டார். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி வந்து சொன்னாங்க, நாயகமே நான் உங்க மனைவி கதீஜாவுக்கு சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வாண்டு வீட்டு கூட்டு போல என் மனைவி கதீஜா இடத்துல கேட்டு வந்து சொல்கிறேன்னு என்றார். நம்மளுக்கெல்லாம் யாராவது இருந்தாலும் வேண்டாம், நேரம் கூட்டு போயிருவோம் வீட்டுக்கு. மனைவி அனுமதி கொடுக்கறாங்களா இல்லையா, என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க எதுன்னு தெரியாது. நிறைய பேர் மனைவிகளை அடிமையாகவே வைத்து பழக்கப்பட்டவர்கள், சொல்றதெல்லாம் செய்யணும் அவ்வளவுதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவி இடத்துல கேட்டு வந்து சொல்கிறேன் என்ற அழகான வார்த்தை பெருமானார் போய் கேட்டு வந்து சொல்கிறார்கள். கதீஜா ரலி அல்லாஹ் சொன்னாங்க, இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்கிறது, நாயகமே அழைப்புவார்கள். கதீஜா ரலி அல்லாஹ் தஆலா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் கதீஜாவுக்கு சலாம் சொல்ல பதில் சலாம் சொல்கிறார்கள். ஜிப்ரஹீலால் பார்க்க முடியும், கதீஜா ரலி அல்லாஹ் ஜிப்ரஹீல பார்க்க முடியுமா? ஆனா வந்தது ஜிப்ரஹீலால் டெஸ்ட் பண்றாங்க. கதீஜா ரலி அல்லாஹ் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க, நாயகமே கொஞ்சம் பாருங்கள், என்னுடைய வலது காலிலே அமருங்கள், என்னுடைய வலது தொடையிலே அமருங்கள். வலது தொடையிலே அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ரஹீல் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆமா பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் எந்திரிங்க நாயகமே, என்னுடைய இடது காலிலே வந்து அமருங்கள் நாயகமே, தொடையிலே அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ரஹீல் பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமா பார்த்துட்டு இருக்கிறார். தன் தலைச்சீலையை அகற்றி முடி தெரிகிற அமைப்பிலே உட்காருகிறார்கள். இப்பொழுது ஜிப்ரஹீல் பார்க்கிறாரா என்று கேட்க, ஜிப்ரஹீல் ஓடிக்கொண்டிருக்கிறார், தலைதெறிக்க விரண்டோடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கதீஜா சொன்னார்கள், கதீஜா அலி அல்லாஹ் அன்ஹா, நான் முந்திய வேதத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டிலே பெண்கள் தலையை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டிலே ஹாஸான ரஹ்மத்தின் மலக்குகள் நுழைவதில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற